கமலாஸ் ஃபேண்டஸியிலிருந்து அக்ஷய திருதி அன்னைக்கு எந்தெந்த காரியத்தை நம்ம செய்யலாம், எந்தெந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது போன்ற முக்கியமான தகவல் எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வருஷம் அக்ஷய திருதி எந்த நாளில் வருது, எந்த தேதியில் வருது, வழிபடும் முறை, அக்ஷய திருதி அன்னைக்கு எப்படி வழிபடணும், எதை நம்ம தானமாக கொடுக்கணும், அந்த அன்னைக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் பெருகிறதுக்கு எதை நம்ம வாங்கணும் போன்ற அனைத்து தகவலும் ஒரு பதிவாகவே போட்டிருக்கீங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்கள் கைக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சரி, அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்னன்னு முதல்ல பார்ப்போங்க. குழந்தைக்கு அன்னப்பிரசன்ன நம்ம செய்யலாங்க. முதல்ல குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டுவோம் இல்லைங்களா, அதுதான் அன்னப்பிரசன்னா. அதை நம்ம அன்றைக்கி தொடங்கலாங்க. சங்கீதம் நம்ம பயில்வது அதை ஆரம்பிக்கலாம். கல்வி போய் சேர்க்கறது, கல்வி படிக்கிறது, முதல்ல குழந்தைய சேர்ப்போம் இல்லைங்களா, அதையும் நம்ம செய்யலாம். கலைகள் பயில்வது, அதுக்கப்புறம் சீமந்தம் அன்றைக்கி செய்யலாங்க. மாங்கல்யம் செய்ய நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கல்யாணத்தப்போ மாங்கல்யம் செய்ய ஆர்டர் கொடுப்போம், அது அன்றைக்கி நம்ம செய்யலாம். விவாகம் செய்யலாம். தொட்டிலில் குழந்தையை முதல்ல போடுவோம், அதுவும் அக்ஷய திருதி அன்றைக்கி செய்யலாம். கிரகப்பிரவேசம் அந்த அன்றைக்கி நம்ம செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க, அதுவும் செய்யலாம். காது குத்த உகந்த தினம் பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி நாள் தாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய பணி, நிலங்களில் எரு இட அன்றைக்கி நம்ம செய்யலாம். விதை விதைக்க, கதிர் அறுக்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, தானியம் உபயோகிக்க, கால்நடைகள் நம்ம புதுசாக வாங்குகிறோன்னா அந்த அன்றைக்கி வாங்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனங்கள் நம்ம ஏதாவது வாங்கணுன்னா அந்த அன்றைக்கி வாங்கலாங்க, ரொம்ப விசேஷங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய ஆடைகள் நம்ம வாங்கணுன்னாலும் அன்றைக்கி வாங்கலாம். தங்கம் வெள்ளி எது வேணாலும் வாங்கலாம். என்னால் தங்கம் வெள்ளி அதெல்லாம் வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு நம்ம லக்ஷ்மி தேவியின் கடாட்சம் பெற்ற பொருள் உப்பு வாங்கலாங்க. கல்லுப்பு வாங்கினா மிக 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 சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வராங்க, அக்ஷய திருதி அன்றைக்கி வராங்கன்னா மங்கள பொருட்கள் வச்சு நீங்கள் கொடுக்கலாங்க. வெத்தலை, பாக்கு, பழம், ஜாக்கெட் பெட்டு, மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். என்னால் இதெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னா மஞ்சள் குங்குமமாவது நம்ம கொடுத்து அனுப்பணுங்க. அந்த அன்றைக்கி நம்ம வீட்டில் பசியோடு வரவங்களுக்கு கண்டிப்பாக உணவு அளித்து தாங்க நம்ம அனுப்பணும். உணவளிக்காமல் நம்ம அனுப்பக்கூடாது. அதுவே நமக்கு ஒரு பெரிய அன்னதானம் அளித்த மாதிரி அவங்களுக்கு உணவளித்தோன்னா இதெல்லாம் அக்ஷய திருதி அன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள்ங்க. சரி, இப்போது அந்த அன்றைக்கி நம்ம எதை செய்யக்கூடாது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக நம்ம நகைகளை போய் அடமானம் வைக்கக்கூடாதுங்க. பேங்க்கில் லோனாக கூட அந்த அன்றைக்கி போய் நம்ம நகைகளை விற்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கவே கூடாதுங்க. அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு கடனும் கொடுக்கவே கூடாதுங்க. அந்த அன்றைக்கி நம்ம நகம் வெட்டுதல் கூடாது, முகசவரம் செய்யக்கூடாது, சூரியன் உதித்த பின்னும் நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. காலையில் எந்திரிச்சு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வைக்கணுங்க. அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் வீட்டிற்கு வந்தால் வெறும் கையோடு அனுப்பக்கூடாதுங்க. ஒரு டம்ளர் தண்ணியாவது அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணுங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம அக்ஷய திருதி அன்றைக்கி எதை செய்யணுமோ அதை செய்யணுங்க. எதை செய்யக்கூடாதோ செய்யக்கூடாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் தரேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.